உணவே மருந்து அப்படிங்கிறதுல இன்னைக்கு மாதுளம் பழத்தை பற்றி பார்ப்போம். மாதுளை தூதுளை வளர்ந்த வீட்டில் வயிற்றிலும் நெஞ்சிலும் களங்கம் இல்லைங்கிறது பழமொழி. உண்மை அனுபவங்களை உறைவிடமாக வச்சு தான் பழமொழிகள் வந்திருக்கு. பழங்கால மருத்துவர்கள் மருத்துவ அனுபவங்களை பழமொழியாக வடிவமைச்சு அவற்றை உண்டு தான் பழமொழி. நவம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் மாதுளம் பழம் தமிழகத்திற்கு வளரும், சீசன் ஆகும். இப்பழம் வயிற்றுக்கோளாறு சரி செய்யக்கூடியது. இப்பழம் முழுமையான மருத்துவ பயனுடையது. இதில் உள்ள இருக்க சிவப்பு மணி காண்பதற்கு கவர்ச்சியாகவும் உண்பதற்கு சுவையாகவும் இருக்கும். தினசரி பாதி பழம் உண்பது வயிற்றுக்கு இதம் தரும், இரத்த விருத்தியை உண்டாக்கும். இப்பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து திறனும் ஏலக்காயும் கலந்து சாப்பிட்டா சீரான செரிமானமும் இரத்த தூய்மையும் பெறும். அசைவ உணவு உண்பவர், அதிகமாக காப்பி டீ மசாலா பொருள் சாப்பிட்றவங்க, புகைப்பிடிப்பவங்க, மது அருந்துறவங்க, ஐஸ்கிரீமு சாக்லேட்டு இது மாதிரி அதிகமாக தின்ற குழந்தைங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு தின்றவங்க, தினசரி நீண்ட தூரம் பயணம் செய்கிறவங்க, வயிற்று கோளாறால் திடீர் திடீர்னு அவதிப்படுவாங்க, அமியோபிக் டிசென்ட்ரி என்ற இன்றைய மருத்துவர்கள் குறிப்பிடுவோம், வயிற்று கடுப்பு கழிச்சல் இதன் காரணமாக பாத்ரூமே கதியாக அவதிப்படுவாங்க. இவர்களுக்கு மாதுளங்கனியை இயற்கையாக அளித்த அருமருந்தாகும். தினசரி ஒரு மாதுளம் பழத்தை சாறு பிழிஞ்சு வெந்நீர் கலந்து வெறு வயிற்று அப்படியே பருக வேண்டும். மாலையில் அதன் ஓடுகள் நன்றாக இடித்து ரெண்டு கோலை தண்ணீரில் கொதிக்க வச்சு ஒரு கோலையாக வடிகட்டி அதில் சிறிது கல்கண்டு ஏலக்காய் அஞ்சு சேர்த்து குடித்து வந்தால் தொடர்ந்து 20 முதல் 40 நாள் வரை பருகணும்னா இந்த அமியோபிக் டிசென்ட்ரி மெல்ல மெல்ல கட்டுப்பட்டு சீரான நிலைக்கு வருது, வயிறு நல்லபடியாக செயல்படும். இந்த பழம் சாப்பிடும்போது மாமிச உணவும் காப்பி டீயை தவிர்ப்பது நல்லது. மகளிருக்கு மாதவி விளக்கும் போது கருப்பு ரணமாக இருக்கும், அதிகமாக இரத்தப்போருக்கு ஏற்படும். அப்படி இந்த மாதிரி இரத்தப்போருக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த மாதுளம் பழத்தை பயன்படுத்தலாம். சிலருக்கு மூல நோய் பரம்பரையாக வருவது உண்டு. ஆரம்ப அறிகுறியாக மலத்துடன் ரத்தம் கலந்து போகும், ஆசன வயலில் கடுப்பு கொப்பளம் ஏற்படும். வயலாக ஏற்பட்டவுட மாதுளம் பழம் சாப்பிட ஆரம்பித்தால் மூல நோய் வராமலே தடுத்துடலாம். ஆண்களின் இனவிருத்தி மண்டல அமைப்பில் உயிரணுக்களின் எண்ணிக்கை கூடுதலாகும். திறன் இந்த மாதுளம் பழ விதைக்கு உண்டுன்னு யாருக்கு தெரியும்? இவ்வெண்ணிக்கை குறைவு காரணமாக மகப்பேறு இல்லாமல் இருக்கவங்க தொடர்ந்து 6 மாதம் மாதுளம் பழத்தை சாப்பிட்டா விதையுடன் மென்று சாப்பிட்டு மகப்பேறு வாய்க்கும். சிறுநீரகம் நீரிழிவு நோயாளிகள் கல்லீரகம் சிதைவு காரணமாக ரத்த வாந்தி எடுத்து அவதிப்படுவாங்க. மாதுளம் பழத்தை உண்பது அந்நோய்கள் விரைந்து தீர உறுதியாக இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தவர் என்பதை இப்பழமொழி வளர்த்தது பார்த்தீங்களா. மாதுளை வளர்த்த வீட்டில் களங்கம் இல்லை. வயிறு என்பதில் கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுநீரகம், பெண்ணின் கருப்பை, சிறுகுடல், பெருங்குடல், ஆசன வாய் வரை அத்தனை உறுப்புகளும் அடங்குவது. இவை அனைத்துக்கும் வலுவூட்டுது, சீராகவும் செயல்பட உதவுது. ஒரு கனி மாதுளம் கனி தான். அதனை 5 சொற்களாய் பழமொழியாக்கி நமது முன்னோர்கள் அறிவு திறன் பாராட்டுக்குரியது. எனவே மாதுளம் பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு உணவு மறந்தா உணவே மறந்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்று சம்பந்தமான அனைத்து நோய்களும், மாதவிடாய் இரத்தப்போக்கு அதிகமாக போகக்கூடிய பெண்களும் அனைவருக்கும் மிகச்சிறந்த நிவாரணியாக விளங்குது. அடுத்த பதிவில் உங்களை இன்னொரு மருந்தோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.